வாக்கண்ணே, என்ன வேணும்? அரை லிட்டர் கடல் எண்ணெய், அதுக்கப்புறம் இதான் சொன்னாங்களே, ஆ ஒரு துணி தைக்கிற சோப் ஒன்று. எவ்வளோ காச்சு? 90 ரூபா ஆச்சுக்கண்ணே. ஐயோ, பணம் காணா போச்சே. ஐயோ, பணத்தை வர காணுமே, அம்மா வர திட்டுவாங்களே. ஹலோ, இதே வச்சு எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாப்பில் கிளாஸ் கட்டிட்டு படத்துக்கு போகலான்ருக்கோம், வந்துரு. எனக்கு ஓகே தான், சுத்தமான காசு இல்லை. அதனால எனக்கு தெரியுது மச்சான், எப்படியே ரெடிபட்டு வந்து சேரு. டேய் டி 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 இர்ரா இர்ரா டேய். திடீர்னு ஃபோனை போட்டு படத்துக்கு வாடானா காசுக்கு எங்கே போகிறது? யார்கிட்ட போய் கேட்பேன்? சுத்தமாக காசு இல்லை. இப்போதான் காசு இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தோம், 100 ரூபா கிடச்சிருக்கு. அடி சக்க, கடவுள் இருக்கும்டா. பஸ் ஸ்டாப் தானே? ஆ ஆமாம். என்னை கூப்பிட்டு போய் கொஞ்சம் உட்கார வைக்கிறீங்களா? ஓ, கண்ணு தெரியாதா? கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். சரி வாங்க போகலாம். காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. படத்துக்கு எப்ப வேணா போய்க்கலாம், கீழே கிடைச்ச காசு தானே, இவருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்.
என்ன வேணும் அண்ணா? ஒரு அரை பாக்ஸ் கிங்ஸ் கொடுக்குறேன். எப்பவும் பீடி தானேடா குடிப்ப, இப்போ சிகரெட் கேட்குற? ஏண்ணா நாங்களாம் குடிக்கூடாதா? அதை கொடுண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காசு எடு. ஓட்டையா போச்சிராடே. போய் டீ சொல். என்ன போன மீட்டிங்கில் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஒரு தலைக்கு இவ்வளோன்னு சொல்லி தானே பேசிட்டு போன மீட்டிங் எப்படி பண்ணோம்? இப்போ வந்துட்டு புதுசாக பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? அடுத்த கட்சி மீட்டிங் ஒட்டணுன்னு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். நீ வேணா பார்த்துக்கலாம். வேற பக்கத்திலே நிற்கிறான். எடுக்கலாமா வேணாமா? எடுப்போம். என்ன நினச்சிட போகிறான் இப்போ? வேண்டாம், அப்புறம் இவன் வேற நம்மளுக்கு கேவலமாக நினைப்பான். சீக்கிரம் வண்டி எடு, கிளம்பலாம். பலனூறு உணர்வுகளும் முகங்களும் இருக்குங்க இந்த பணத்துக்கு. அந்த சின்ன பையனுக்கு அந்த பணம் ஒரு பொறுப்பு, அந்த இளைஞனுக்கு அது ஒரு நாள் செலவு, அந்த கண்ணு தெரியாதவருக்கு அது ஒரு நாள் வருமானம், அந்த திருடனுக்கு அது ஒரு நாள் திருட்டு, அதுவே அந்த அரசியல்வாதிக்கு அது இல்லைங்க ஒரு பொருட்டு. கை மாறுதல் தான் இந்த காகிதத்தின் எழுதப்படாத விதி. இன்றைக்கி என்கிட்ட, நாளைக்கு உங்ககிட்ட. பிச்சைக்காரன் பாக்கெட்லேயும் இருக்கும், பில்கெட் பாக்கெட்லேயும் இருக்கும். இல்லாத நினச்சி கவலையும் படாத, இருக்குன்னு நினச்சி ரொம்பவும் ஆடாத. வெறும் காகிதம், மனசில் வச்சுக்கோ.